ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு பூரி செல்ஃப் சமையல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம செல்ஃப் சமையலில் ஸ்வீட் சுருள் பூரி செய்ய போகிறோம். வாங்க, இதை எப்படி செய்யலான்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கிறேன். அதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் போல் ஃபுட் கலருக்கு நான் எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். இது இல்லாமல் கூட நீங்கள் செய்யலாம். நான் சும்மா ஒரு கலருக்காக இதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நம்ம பிசைஞ்சிக்கலாம். நல்லா சப்பாத்தி மாவு அளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா சாஃப்டாக பிசைஞ்சி வச்சுருக்கேன். இதுக்கு மேலே கொஞ்சம் போல் நெய் தடவி விட்டு இது காயாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் நெய் தடவிட்டு இதை வந்து அப்படியே நம்ம ஒரு தட்டு போட்டு அப்படியே மூடி கொண்டு நேரம் அப்படியே வச்சிடலாம். அடுத்ததாக நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணணும். அதுக்கு வந்து 1 கப் அளவுக்கு நான் சர்க்கரை எடுத்துக்கிறேன். கூடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நம்ம காய்ச்சிக்கலாம். இது கூடவே வாசனைக்காக 1-2 ஏலக்காய் வந்து தட்டி வச்சுருக்கேன். அதை இப்போ நான் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் சேர்த்துட்டு பாகு வந்து பார்த்திங்கன்னா 1 கம்பி பதத்துக்கு முன்னாடி இது போல் வரணும். ரொம்ப காய்ச்சிட வேண்டாம். இப்போ வந்து சுகர் சிரப் சரியாக இருக்குது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம எடுத்து வச்சிடலாம். அடுத்து நம்ம மாவு வந்து உருட்டி வச்சுருக்கோம்ல, அந்த மாவை வந்து இதை வந்து நான் வந்து 9 இல்லைன்னா 8 வர அளவுக்கு இந்த உருண்டைகளை நான் பிடிச்சி வச்சுக்கிறேன். இப்போ இது போல் நம்ம பிரித்து வச்சதுக்கப்புறம் இதை நம்ம திரட்டிக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் போல் கீழே மாவு தூவிட்டு நம்ம சப்பாத்திலாம் உருட்டுற மாதிரி இதை உருட்டிக்கலாம். இது போல் எல்லாத்தையுமே நம்ம திரட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாத்தையுமே நான் திரட்டி வச்சுருக்கேன். இப்போ வந்து கொஞ்சமாக மைதா நம்ம மாவு தூவிட்டு நம்ம உருட்டி வச்சுக்கிறத வந்து ஒன்று மேலே ஒன்று வச்சு நம்ம அடுக்க போகிறோம். இப்போ ஒன்று கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் போல் நெய் தடவிட்டு இதுக்கு மேலே நம்ம இப்போ அரிசி மாவு நான் தூவிக்க போகிறேன். மைதா மாவும் தூவலாம், நான் வந்து அரிசி மாவு தூவ போகிறேன். ஏன்னா அது தான் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அரிசி மாவு தூவிட்டு அதுக்கு மேலே இன்னொன்று உருட்டி வச்சுக்கிறத வச்சுட்டு அதுக்கு மேலே மறுபடியும் கொஞ்சம் நெய் தடவி அதுக்கு மேலேயும் கொஞ்சம் அரிசி மாவு தூவிட்டு மறுபடியும் இன்னொன்று வச்சு இதே போல் நம்ம அடிக்கி வச்சுக்கலாம். இது போல் அடுக்கின பிறகு மறுபடியும் இதை கொஞ்சம் நம்ம விரிச்சுக்கலாம். இது போல் விரிச்சதுக்கப்புறம் இதை வந்து அப்படியே நம்ம ரோல் பண்ணிக்கலாம். இது போல் ரோல் பண்ணதுக்கப்புறம் இந்த லாஸ்டில் கொஞ்சம் போல் நம்ம தண்ணி தொட்டுட்டு மறுபடியும் நம்ம ரோல் பண்ணிக்கலாம். பிரியாமல் இருக்கும், அதுக்காக இந்த தண்ணி வச்சு நம்ம மறுபடியும் ரோல் பண்ணிக்கலாம். இப்போ ரோல் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு நைஃப் வச்சு இது போல் கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், அழகாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இதை வந்து ஒரு விரலால் இது போல் அடித்து விட்டு கொஞ்சம் நீட்டாக நம்ம திரட்டிக்கலாம். இதை போதுங்க, இது போல் நம்ம திரட்டி எடுத்து வச்சுக்கலாம் எல்லாத்தையுமே. இப்போ பாருங்கள், எல்லாமே இது போல் அழகாக வச்சுருக்கேன். இப்போ பொறிச்சு எடுக்க வேண்டியது தான். வானலில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு காய வச்சுருக்கேன். நம்ம உருட்டி வச்சுக்கிறத போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துடலாம். அடுப்பை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை பொறிச்சு எடுங்க. அடுப்பு தீ வந்து வேகமாக இருந்ததுன்னா வெளியில் சீக்கிரமாக வெந்துடும், உள்ளார வேகாத மாதிரி இருக்கும். அதனால் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பொறிஞ்சு வந்துட்டுருக்கு பாருங்கள். இதை வந்து திருப்பி விட்டு இது வந்து லைட் அண்ட் ப்ரௌன் கலராக வர வரைக்கும் இதை நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், அழகாக நமக்கு சூப்பராக பொறிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதை நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இதை வந்து அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு இப்போ நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் வந்து இதை போட்டுக்கலாம்.
இதை அப்படியே ஒரு 2 நிமிஷம் போல் இந்த பக்கமும் அந்த பக்கமும் நம்ம திருப்பி விட்டு இந்த சக்கரை பாக்கில் அப்படியே நம்ம டிப் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் இதில் வந்து ஊறணும்னு கிடையாது, கொஞ்சம் இது போல் 2 நிமிஷத்தில் நம்ம ஊற வச்சு டிப் பண்ணி இதே போல் நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, சுலபமாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி இது. சாயங்கால வேலைகளில் நீங்கள் இது போல் செஞ்சு பாருங்கள். நம்ம கடையெல்லாம் வாங்குவோம்ல அதே டேஸ்ட்டில் சூப்பராக வீட்லேயே நம்ம ரெடி பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தினா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்களா, அப்போ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.